ஓம் சரவண பக முருகன் திருவரில் முன்னின்று காக்கட்டும் நான் உங்கள் சகோதரி லலிதா ஜெகன் பேசுகிறேன் நாம் இன்று காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்போரூரில் தாரகாசுரனுடன் விண்ணில் போர் புரிந்து அவன் ஆணவத்தை அழித்த கந்தசாமியை தரிசிக்க செல்வோம் ஸ்தல வரலாறு போரூர் தாரகாபுரி சமராபுரி என்று அழைக்கப்பட்டு வந்தது பல்வேறு இயற்கை அழிவுகளால் சிதைந்து ஆறு முறை புதுப்பிக்கப்பட்ட கோவில் மதுரையை சேர்ந்த சிதம்பரம் சுவாமிகள் கனவில் தோன்றிய முருகன் மண்ணில் உதைந்து போன தனது சிலை பற்றி தெரிவிக்க சிதம்பர சுவாமிகள் இங்கு வந்து பனை மரத்தடியில் ஒரு பனை பாத்திரத்தில் முருகன் இருப்பது கண்டு எடுத்து ஏழாவது முறையாக பிரதிஷ்டை செய்து பின் மிகப்பெரிய கோவில் கட்டினார் இக்கோவில் கட்ட நிதி திரட்டுவதற்காக முருகன் அவருக்கு மக்கள் நோயை குணமாக்கும் ஆற்றலை தந்ததாகவும் அத்திறமை கொண்டு சம்பாதித்த பொருளில் கோவில் திருப்பணி செய்தார் என்றும் கூறப்படுகிறது நவாப் ஒருவரின் மகளின் தீர்க்கமுடியா வியாதியை தீர்த்ததற்காக திருப்போரூர் கிராமத்தையே நவாப் கோவிலுக்கு எழுதி வைத்ததாய் சொல்லப்படுகிறது அவரது உருவமும் அங்குள்ள மண்டபத்தில் உள்ள தூணில் பொறிக்கப்பட்டு உள்ளது சிதம்பரம் சுவாமிகள் எழுதிய திருப்போரூர் சன்னதி முறை என்ற நூல் முக்தியடைய விரும்புவோர் படிக்க வேண்டிய நூலாகும் சிதம்பர சுவாமிக்கு தனி சன்னதியும் உண்டு வைகாசி விசாகத்தன்று குரு பூஜை சிறப்பாக நடக்கும் கிபி ஆயிரத்தி நூற்றி பதினெட்டில் சோழ தேவன் ஆட்சியில் இக்கோவிலுக்கு கொடை அளிக்கப்பட்ட சான்று இக்கோவில் கல்வெட்டில் உள்ளது பல்லவர்களும் பல கொடைகள் அளித்துள்ளனர் இக்கோவில் சிறப்புகள் கொடிமரம் கோபுரத்துக்கு வெளியே உள்ளது சுயம்பு மூர்த்தியாய் கந்தசாமி தோன்றியதால் பிரதான பூஜைகள் செய்ய சுப்பிரமணிய யந்திரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டு உள்ளது இந்த யந்திரத்தில் முருகனின் முன்னூறு திருப்பெயர்கள் பொறிக்கப்பட்டு உள்ளன சுயம்பு மூர்த்திக்கு அபிஷேகம் கிடையாது புனுகு மட்டுமே சார்த்தப்படுகிறது முருகன் மும்மூர்த்திகளின் அம்சமாய் இங்கு திகழ்கிறார் வழக்கத்துக்கு மாறாக மலையில் சிவன் கோவிலும் கீழே முருகன் கோவிலும் அமைந்துள்ளது சன்னதி சுற்றுச்சுவரில் சுவரில் குக்குடாப்தஜர் அதாவது சேவலை ஏந்திய முருகன் உள்ளார் வெளிநாடு செல்ல விருப்பம் உள்ளவர்களும் வெளிநாட்டில் வாழும் உறவினர் நலமுடன் இருக்கவும் இந்த சேவலேந்திய முருகனை பக்தர்கள் பலரும் வேண்டுகின்றனர் ஓம்கார அமைப்பில் இக்கோவில் கட்டப்பட்டு உள்ளது இங்கு சுவாமிக்கு யானை ஐராவதம் வாகனமாய் உள்ளது அருணகிரிநாதர் போரூர் கந்தசுவாமியை திருமுகனில் வேதங்களின் வடிவாய் குறிப்பிட்டு இருக்கிறார் எனவே இவரை வேத உச்சியாக சுவாமி என கூறுவர் எனவே போரூர் முருகனை வணங்கினால் கல்விச் செல்வம் தடையற கிடைக்கும் விசேஷங்கள் வள்ளி தெய்வானைக்கு நவராத்திரி விழா புண்ணியகாரணி அம்மன் எனப்படும் அம்பாளுக்கு அதிரசம் படைத்து கேதாரி கௌரி விரதம் இருத்தல் ஐப்பசி பௌர்ணமியில் முருகனுக்கு அன்னாபிஷேகம் சிவராத்திரியின் நான்கு கால பூஜை வைகாசி விசாகம் சுவாமிக்கு திருப்பாவாடை சாற்றுதல் தைப்ப தைப்பூச தெப்ப திருவிழா ஐப்பசி கந்த சஷ்டி மாசி பிரம்மோற்சவம் பிரம்மனுக்கு பிரணவ உபதேசம் செய்தல் முதலிய திருவிழாக்கள் இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் யந்திரத்துக்கு திரிசதி அர்ச்சனை செய்து வழிபடுகின்றனர் அமைவிடம் சென்னையிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் தூரம் செங்கல்பட்டிலிருந்து இருபத்தைந்து கிலோமீட்டர் தூரம் அடையாறிலிருந்து முப்பது கிலோமீட்டர் தூரம் மழைய மகாபலிபுரம் செல்லும் வழியில் அமைந்துள்ளது போரூர் தாம்பரத்திலிருந்து கேளம்பாக்கம் வழியாகவும் போரூர் செல்லலாம் கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை ஆறு முதல் பனிரெண்டு முப்பது வரை மாலை மூன்றரை முதல் இரவு எட்டரை மணி வரை விழா காலங்களில் கூடுதல் நேரம் திறந்திருக்கும் திருப்போரும் திரு போரூர் முருகனை தரிசித்து சிறப்புகள் பெற்று திரும்புவோம் கந்தனுக்கு அரோகரா வணக்கம்